வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது நமது நரம்புகளுக்கு ஊக்கம் அளித்து ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியதும் உடலை வன்மையாக ஆக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு கீரை ஒன்றை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுதான் சண்டிக்கீரை. இதை வந்து சண்டிக்கீரைன்னு சொல்லுவோம், நச்சுக்கொட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க, கிளுகிளுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது அந்தந்த வட்டார வழக்குக்கு தக்கபடி இதனுடைய பெயர் இருக்கும். இது வந்து இப்போ அழகு செடி போன்று வளர்க்குறாங்க, இதனுடைய மருத்துவ குணம் தெரியாமையே. இது நான் பெரும்பாலும் பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இது சிறுநீர் அடைப்பை நீக்கக்கூடிய பண்புடையது. சிறுநீரக கோளாறினால் ஏற்படக்கூடிய கால் வீக்கத்தை குறைக்கும். இந்த கீரை எப்படி பயன்படுத்துதுன்றதை பார்க்கலாம். இந்த கீரையை சின்ன வெங்காயம், மிளகு, தக்காளி, இஞ்சி, விழுது இதெல்லாம் சேர்த்து வேக வைத்து சூப்பாக சாப்பிடலாம். மற்றும் சண்டிக்கீரையை கூட்டு செய்தும் பயன்படுத்தலாம். அதாவது இது பாசிப்பருப்பு, சீரகம், தேங்காய் துருவல், காய்ந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பக்குவமாக சமைத்து கூட்டாக செய்தும் சாப்பிடலாம். இவ்வாறு வாரத்திற்கு ஒரு ரெண்டு முறையாவது சாப்பிட்டு வந்தோம்னா இடுப்பு வலி, உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய வலி இவையெல்லாம் நீங்கும், நரம்பு வலுப்பெறும், ஆண்மை சக்தி அதிகரிக்கும், சிறுநீரை பெருக்கி தேவையில்லாத உப்பெல்லாம் இது நீக்கும். அவ்வாறு நீக்கி இந்த சிறுநீரகத்தை அது பாதுகாக்கும். இந்த சண்டிக்கீரையை வைத்து ஒரு வலி தைலம் ரெடி பண்ணுற முறையை பார்ப்போம், தயார் செய்கின்ற முறையை பார்ப்போம். இந்த முடக்கத்தான் கீரை, வாத நாராயணன் கீரை, சண்டிக்கீரை இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கிட்டு இதிலிருந்து சாறு எடுத்துக்கலாம். அதாவது முடக்கத்தான், வாத நாராயணன், சண்டிலாம் ஒரு 100 மில்லி எடுத்துக்கலாம் சாறு. அதுக்கு சம அளவு இந்த மூணும் சேர்ந்ததுக்கு அளவு 300 ml மூணு வந்ததுனாக்கா அதே 300 மில்லிக்கு வேப்பெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த வேப்பெண்ணெயை வானலில் போட்டு அடுப்பில் ஏற்றி சிறிதியாக கொண்டு வந்துட்டு இந்த மூணு சாறுகளையும் அதில் ஊற்றி அந்த நீர் சத்து வற்றும் அளவுக்கு அதை அப்படியே காய்ச்சிக்கிட்டே வந்து சிறிதியாக காய்ச்சிக்கிட்டே வந்து ஒரு 20 கிராம் குங்குலியத்தை கடைசியில் தூளை அதை போட்டு மீண்டும் அதை வந்து நன்றாக அதை கலக்கி காய்ச்சி தக்க பக்குவத்தில் இறக்கி அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை உடலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா வாதத்தால் ஏற்பட்ட வலி, வீக்கம், குடைச்சல் இதெல்லாம் நீங்கும். எனவே இந்த எளிய ஆனால் மதிப்புமிக்க கீரையான சண்டிக்கீரையை, கிளுகிளுக்கீரையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.